கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். ஆசையை பற்றி கண்ணதாசன் அழகாக எடுத்துரைக்கிறார். வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது. போதும் என்ற மனமோ சாகும் வரை வருவதில்லை. ஆசை அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போய்விடுகிறது. குற்றங்கள் இல்லாத இடத்தில் பாவங்களும் இல்லாமல் போய்விடுகிறது. மனித அனுபவமும் குறைந்து விடுகிறது. அனுபவம் இல்லை என்றால் நன்மை தீமை எது என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால் தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்கிறான். இந்து மதம் ஆசையை மூன்று விதமாக பிரிக்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை வந்துவிட்டால் கொலை விழுகிறது. பொன்னாசை வந்துவிட்டால் களவு நடக்கிறது. பெண்ணாசை வந்துவிட்டால் பாவம் நிகழ்கிறது. இந்த மூன்றும் இல்லாத மனிதன் இல்லை. நேரிய வழியில் ஆசை வளரலாம். அதில் லாபமும் குறைவு, பாவமும் குறைவு. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று இருந்தால் வாழ்க்கை நலமாகும். ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை ஆசை கொள்வதில் தவறில்லை என்று இந்து மதம் கூறுகிறது.